Hey guys, welcome to our channel. என்னோட பேர் மோனிஷா. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாளா வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து பிளாக் ஃபங்கஸ் மியூகோமைகோசிஸ் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் அது ஆக்சுவலா என்னன்னு தெரியல. நான் டுவெல்த்ல ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் அதை பத்தி என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணேன். அதை ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எஸ் இட் இஸ் அ வெரி சிவியர் கண்டிஷன். அது வந்து ரொம்ப சிவியராக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ பாடியில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது இட் கேன் லீட் டு டெத். இது வந்து சாகிற வரைக்கும் கூட கொண்டு போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மியூகோமைகோசிஸ்னால் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, இது யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மியூகோமைகோசிஸ்னால் என்ன? மியூகோமைகோசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ்னால் ஏற்படுற ஒரு கண்டிஷன், ஒரு டிசீஸ் தான் மியூகோமைகோசிஸ். மியூகோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்னால் நம்ம உடம்பில் ஏற்படுற சில சேஞ்சஸ், ஒரு இன்ஃபெக்ஷன் தான் வந்து மியூகோமைகோசிஸ் ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல, மண்ணில், எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு இந்த ப்ரெட்லலாம் பார்த்துருப்போம், அது கொஞ்சம் பழசாகும் போது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும் இல்லையா. ஸோ அதே எக்ஸாக்ட்லி அதே ஃபங்கஸ் தான் நம்ம உடம்பு போகும்போது சில டிசீஸை வந்து அது ஃபார்ம் பண்ணுது, சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த மியூகோமைகோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ், பர்டிகுலர் டிசீஸ். ஸோ இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேஸில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்துறது, கண் வலி ஏற்படுறது, கண் பார்வையே போகிறது அப்படிங்கிற அளவுக்கு இதில் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உடம்புக்குள்ளே போகும்போது நமக்கு அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்துட்டு அதை வந்து பிளாக் பண்ணி அதை எடுத்து சண்டை போட்டு நமக்கு வந்து அந்த மேற்கொண்டு இன்ஃபெக்ஷஸாக ஆகாமல் நம்மளோட இம்யூனிட்டி பவர் தடுத்துரும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், கோவிடுங்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு, யூஸ்வலாகவே வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எப்படின்னா, நம்ம வேற ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு வந்து மருந்து எடுக்கும்போது இல்லை அதை பற்றி என்ன சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் இருக்குன்னா நம்ம டெய்லியும் அதுக்கான மருந்து எடுக்கிறாங்க டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ். ஸோ அந்த அவங்களுக்கெல்லாம் என்னாகும்னா, ஈஸியாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா அவங்களோட ஓன் இம்யூனிட்டி வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டக்குன்னு அஃபெக்ட் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இது அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஆக்சிஜன் வென்டிலேட்டரில் வைக்கிறாங்க, ஆக்சிஜன் எடுக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு ரீசனாக அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கோவிடை முடிச்சுட்டு வரும்போது, கோவிடுங்கிறதுலேருந்து ரிலீவ் ஆகி வரும்போது இவங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது இது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இது வந்து இந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்க் போடணும். ஏன்னா இது இந்த ஃபங்கஸ் வந்து காற்றுலேயே இருக்கிறதுனால நமக்கு ஏர்லேயே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் ஆகணும். ஏதாவது நிறையா டஸ்ட் இருக்கிற ஏரியா, இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அங்கே கண்டிப்பாக நிறையா டஸ்ட் இருக்கும், அதே மாதிரி கார்பேஜில் இருக்கும், கெட்டு போன ஃபுட்லலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பக்கத்தெல்லாம் மேக்ஸிமம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தோட்டத்து சைடு இருக்கிறதா இருந்தால், அங்கே போகும்போது ஃபுல்லாக கவர்டான ஷூவோ இல்லை ஃபுல்லாக கவர்டான பேண்ட்டோ அந்த மாதிரி போட்டு போக சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐசிஎம்ஆர். ஏன்னா இது வந்து ஸ்கின்னுக்குள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம காலில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுனாலும் அந்த புண்ணு வழியாக உள்ளே போய் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ளே போய் இப்போ நமக்கு வூண்ட் வழியாக போச்சுன்னா வந்துட்டு அது ஸ்கின்னை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், ஆனால் வந்து ப்ரீத் பண்ணி நாஸ்ட்ரல்ஸ் வழியாக உள்ளே போச்சுன்னா லங்ஸையும் பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பிரெயின் அஃபெக்ட் பண்ணால் டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன்னா தமிழ்நாட்டில் யாருக்காவது இது அஃபெக்ட் ஆகிருக்கானே, கண்டிப்பாக ஆயிருக்கு. தூத்துக்குடியில் வந்துட்டு தூத்துக்குடி ஜிஹெச்சில்
கிட்டத்தட்ட 17 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நர்ஸ். அவங்க வந்து கோவிட்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கோவிட்லேருந்து சரியாகி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க, தன்னோட ஃபேஸ் வந்து வீங்குற மாதிரி அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு இப்போ சர்ச் பண்ணி அதாவது டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்களுக்கு வந்து மியூகோமைகோசிஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவங்க அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஒரு சைடு ஃபேஸே வந்து அழுகின நிலமையில இருக்குது, அதாவது உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் வந்து அழுகின நிலமையில இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நான் சொல்ல வருது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து என்ன தான் வந்து நமக்கான ஹெல்த் மெஷர்ஸ் வந்து எடுத்தாலும் நம்ம உடம்ப வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு நம்ம கவர்மெண்ட்கிட்டையும் டாக்டர்ஸ்கிட்டையும் போய் தான் ஆகணும். ஆனால் அது வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை, நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். டேக் கேர், பை பை.